கொலாப்புட்டு எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெசிபி கூட குன்னூர் போகும்போது எடுத்த அந்த வீடியோஸையும் சேர்த்து போட்டிருக்கேன். அதே சமயம் ஷாப்பிங் பண்ணதையும் எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் ஒன்று போட போகிறேன். எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் சீப்பாக அதெல்லாம் கிடச்சிது, ஆன்லைனில் விட சீப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான், ரெண்டு வாங்கியிருக்கேன். அடுத்து இது ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, இது பார்த்திங்கன்னா 60 ருபீஸ், அந்த 60 ருபீஸ். இது வந்து ஆயில் டிஸ்பென்சர், இது பார்த்திங்கன்னா 245. அடுத்து ஒரு குட்டி மரம், பாத்ரூம்லாம் ஏதாவது குப்பிடுறதுனா அல்றதுக்காக குட்டி மரம். அதில் வந்து இந்த ப்ரஷ்ஷை மாதிரியும் கொடுத்துருக்காங்க, நாம் வந்து இப்படி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ப்ரஷ்ஷை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 25 ருபீஸ். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கிச்சன்லலாம் வச்சுக்கலாம், இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லலாம் வச்சுக்கலாம். இது 50 ருபீஸ், ஒன்று 50 ருபீஸ். இது பென் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா 128. இது ஆர்கனைசர் தான், இதோட விலை பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இது இடியாப்பம் புளியற கட்டாக இது 145. கொஞ்சம் சீப்பாக தான் தெரிஞ்சுது, அதனால் ஃபஸ்ட்டு வாங்கி பார்ப்போன்னு வாங்கினோம். இன்னி ஒரு நாள் அந்த கடைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த கடை வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நீங்களும் பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள், விலையை கம்பேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் இன்னொரு பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப கிரீனிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அங்கே போன சமயம் ரொம்ப பனியாக இருந்துச்சு, ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கூலாக இருந்துச்சு, குளிரே தாங்க முடியாமல் தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மூட்டமாக, அந்த பனி மூட்டமாக இருந்துச்சு. அந்த ஹில்ஸ் எல்லாம் கூட தெரியல பாருங்கள், ரொம்ப பனியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மங்கீஸ்லாம் நிறைய இருந்துச்சு, இறங்கி தான் எடுத்துருக்க முடியாது. டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் அலோவ் பண்ணவும் தான் இ பாஸ் வாங்கிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே போய் எங்களால் இருக்க முடியல, ரொம்ப குளிர் தாங்க முடியல, அதனால் ஒரு 4 டேஸில் கிளம்பி வந்துட்டோம். டூரிஸ்டெல்லாம் நாட் அலோடு நாங்கள் போனப்போ, அதனால் நாங்கள் வந்து எந்த பார்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு போகல. எங்கள் பொண்ணு அங்கே இருக்கிறனால நாங்கள் பொண்ணை பார்த்து தான் போனோம்.
இந்த சீனரிசிக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து நாங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். கார்டன் எல்லாம் போயிருந்தோம், இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். இந்த சிம்ஸ் பார்க்கு, ஊட்டியில் ரோஸ் கார்டன் அதெல்லாம் போயிருந்தேன், நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே அப்போ அலோவ் பண்ணலை, நேரடியாக போகும்போது எடுத்து நல்லா போட்டோம். பார்க்காத பக்கத்தில் இருக்கணும் பார்த்துருக்கேன், பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். டீ எஸ்டேட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய விளையுது, அதே சமயம் ஃப்ரூட்ஸும் விளையுது. கேரட்டு, பீட்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லாம் தவிச்சோ, இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளையுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெஜிடபிள்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த திங்ஸ் எல்லாம் என் பொண்ணுக்காக தான் வாங்கினேன். வாங்கிட்டு தான் குன்னூருக்கு போனோம். அங்கே குன்னூரில் வந்து ஷாப்பெல்லாம் அப்படி ஒன்றும் ரொம்ப சீப்பெல்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் நான் இங்கேருந்தே வாங்கிட்டு போனேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இங்கேருந்தே வாங்கி, இதுப்பரி பவுடர் அந்த கடைக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் வரேன். வெளியில் போகிறதுக்கே ரொம்ப குளிராக இருந்தேன், ட்ரெயின் ஆகாமல் இருந்ததுன்னா தண்ணி ட்ரெயின் போகல, ட்ரெயின் கிளீனர் இருக்குது. அரிசி மாவு வந்து தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், இப்படி ஊற்றுதான் ஒதுக்க வரணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். குக்கரில் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். கொதிச்சதையும் இந்த மூடியை போட்டு, குக்கர் மூடியை போட்டுட்டு இதில் இந்த குழாயில் மாவு தேங்காயும் மாவும் மாற்றி மாற்றி போடணும். போட்டுட்டு அதில் போட்டு வேக வைப்போம். அந்த விசில் வைக்கிற இடத்துல இந்த குழல வச்சு வேக வைக்கணும். வாங்க எப்படி செய்யணும்? தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மாவு ரெண்டு கை, மறுபடியும் தேங்காய் கொஞ்சம் ஒரு லேயர், ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டு மறுபடியும் ரெண்டு கை. மேலே வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு லேயர் போட்டு இந்த விசில் வைக்கிற இடத்துல இந்த குழந்தை வச்சோம், வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மேலே வந்து வாசம் வரும், மேலே வந்து ஆவியாக வரும், வாசம் வரும், வந்ததையும் எடுத்துடலாம். கேஸ்கட் போட்டு தான் வைக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஸ்டீம் வந்து கரெக்டாக வரும். குக்கருக்குள்ளே தண்ணி விடணும், ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி விட்டு தான் மூடி வைக்கணும். கேஸ்கட் போட்டு மூடி வைக்கணும்.
ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஒரு டூர் பிளாக் மாதிரியும் ஷாப்பிங் ஹால் வீடியோ வீடியோ எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு ரெசிபி எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து கேரளா ஸ்பெஷல். இது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும், புட்டுங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியானது. இதை வந்து குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.